ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சதுரகிரி கோவிலில் கடந்த 2015 ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10 பக்தர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து மாதந்தோறும் பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை நாட்கள் என 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஐப்பசி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 26 தேதி முதல் நாளை வரை மொத்தம் 4 நாட்கள் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பௌர்ணமி என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சதுரகிரி கோவில் அடிவார பகுதியிலிருந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோவில் மலைப்பகுதியில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.